வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 11 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். நேற்றுடைய விடுகதையோட பதில் பார்க்கலாம். நேற்றுடைய விடுகதையோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிய நிறத்தில் இருப்பான், ஆடி ஆடி நடப்பான், அரங்கை எதிர வைப்பான். அவன் யார்? யானை. யானை தான் சரியான பதில்ங்க. இப்போ இன்னையோட கதைக்கு போவோம். ஒரு அழகான கிராமம், அது வந்து ஒரு ஆற்றங்கரையில் இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவில் பல விதமான கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. நிறைய குழந்தைகள் பெரியவர்கள்லாம் வந்து விளையாண்டுட்டுருக்கு, உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லோரும் வந்து இந்த விளையாட்டுக்களை வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு அப்பாவும் குழந்தையும் வர்றாங்க. அங்கே வந்து அந்த பரப்பி இருந்த ஒரு மணல் மேடில் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அங்கே ஒரு பலூன் விற்கிறவர் இருக்கிறார். பலூன் விற்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பலூனில் காற்று அடித்து பறக்க விடுறாரு. அப்புறம் அவர் பலூனை பறக்க விட்ட உடனே நிறையா குழந்தைங்க வந்து இந்த பலூன் வாங்க ஆசையாக வர்றாங்க. அப்புறம் பலூன் விற்கிறாரு. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகுது. திரும்ப இன்னொரு பலூனில் காற்றடிச்சு இப்படி பறக்க விட்றாரு. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இந்த குழந்தை வந்து இதை பார்த்துட்டே இருக்குது. பார்த்துட்டே இருந்தோடனே எனக்கும் பலூன் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குது. சரி போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே போய் வாங்க போகுது. ஒரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வாங்க போகுது. காசை கொடுக்குது, பலூன் வாங்குது. அப்போ அது இந்த குழந்தைக்கு ஒரு சந்தேகம். பலவிதமான பலூன்கள் பறக்க விட்றீங்க, அது வியாபாரிகிட்ட கேட்குது. பலவிதமான பலூன் பறக்க விட்றீங்க, ஆனால் நான் கருப்பு கலரில் நீங்கள் பலூன் பறக்க விட்றது பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குது. அப்போது அவர் யோசிக்கிறாரு, ஒரு வினாடி யோசிக்கிறாரு. பலூன் விற்கிறவர் பையிலேருந்து ஒரு கருப்பு கலர் பலூன் எடுக்கிறாரு, அதை காத்தடைக்கிறாரு, பறக்க விட்றாரு. பலூன் பறக்குது. இந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு, எல்லா நிற பலூன்களும் பறக்கும், பலூன் பறக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற காற்றை பொறுத்தது. அந்த பலூனோட கலரை பொறுத்தது இல்லை, அதோடய நிறத்தை பொறுத்தது இல்லை, அதோடய வடிவத்தை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்கிறாரு. குழந்தையும் ஜாலியாக சந்தோஷமாக வாங்கிட்டு திரும்ப வந்து அப்பா கூட உட்காந்து விளையாண்டுட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பலூன் மாதிரி தாங்க. பலூன் மாதிரி நம்ம வந்து வெவ்வேறு கலர்களில் இருக்கலாம், வேறு வேறு குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், பல விதங்களில் நம்ம பார்க்க தெரியலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு இலக்கை அடையிறோமா இல்லையாங்கிறது நம்ம நிறத்தையோ வடிவத்தையோ பொறுத்ததில்லை, நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையும் அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற உணர்வை பொறுத்ததுங்க. ஸோ நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.